போறது ஒரு மாபெரும் சாதனையாளர் அப்படின்னே சொல்லலாம். இந்த சொசைட்டிக்கு ஒரு வளர்ச்சி, ஒரு பெட்டர்மெண்ட் வர்றதுக்காக பல விதமான ஸ்பியர்ஸ்ல நிறைய தொண்டுகளையும் செய்து அதன் மூலமா பல சாதனைகளை செஞ்சுட்டு வர ஒருத்தரை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க போறோம். ஐவிடிபி, அதாவது இன்டெகிரேட்டட் வில்லேஜ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற அமைப்போட பிரசிடென்டா இருந்து பல தொண்டுகளையும் சேவைகளையும் செஞ்சுட்டு வராரு. இவரை தேடி வந்த, சமீபத்தில் தேடி வந்த ஒரு முக்கியமான அங்கீகாரம் அப்படின்னா, இந்த வருடத்திற்கான ஆசியாவில் மிக உயரிய விருதான மக்சஸே விருது இந்த வருடத்துக்கு இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நம்ம மிஸ்டர் குழந்தை பிரான்சிஸ் அவர்களை சந்திக்க போறோம். வணக்கம் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுல. எங்க ஸ்டுடியோவுக்கு வந்ததுக்கு உங்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஒரு மாபெரும் சாதனையாளரை சந்திக்கிற சந்தோஷத்துல உங்கள்கிட்ட வந்து நிறைய உங்களோட சேவைகளை பத்தியும் பணிகளை பத்தியும் உங்களோட சாதனைகளை பத்தியும் உங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் இன்னைக்கு ரொம்ப ஆவலா இருக்கேன். நம்ம நேயர்கள் மாதிரியே சார், நிறைய சாதனைகள் செஞ்சுட்டு இருக்கீங்க. இது எல்லாமே வந்து குழந்தை பருவத்திலிருந்தே வந்து நமக்கு அந்த ஒரு மைண்ட்ல ஒரு தாட் இருந்திருந்தால் தான் வந்து இவ்வளவு சிறப்பா இப்ப இவ்வளவு சாதனைகள் உங்களால செய்ய முடியும் நான் நினைக்கிறேன். சோ உங்களோட குழந்தை பருவத்தை பத்தி, நீங்க படிச்ச உங்களோட எஜுகேஷன் பத்தி, அது மூலமா உங்களுக்கு அதனால உங்களுக்கு இந்த ஒரு இன்ஃபுளுன்ஸ் வந்திருக்கா அப்படிங்கிற விஷயங்களை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு மிக்க நன்றி. என்னுடைய குடும்பம் வந்து ரொம்ப வறுமையான குடும்பம். என்னுடைய பிறந்தவர்கள் ஒரு 6 பேர். எல்லாருக்கும் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. அப்படி இருந்தாலும் என்னுடைய அம்மா வந்து என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இந்த அளவுக்கு ஆரோக்கியக்காரன்னா அவங்களுக்கு அந்த நன்றி போய் சேரும். வாழ்க்கை கண்டத்துல நாங்கள் எங்க குடும்பம் ரொம்ப வறுமையில பின்தங்கி இருந்தது. ரொம்ப பாவர்ட்டி, சாப்பாட்டு கூட வழி இல்லாம கஷ்டப்பட்டு நாங்கள் உருவாக்கின ஒரு குடும்பம் இது. நாங்கள் 6 பேர் இருந்தாலும் எங்க அம்மா எல்லாருமே காலேஜுக்கு அனுப்பக்கூடிய தகுதியோ வசதியோ இல்லாத இருந்த சூழ்நிலையில என்ன அவங்க முடிவு பண்ணி ஒரு காலேஜில் கொண்டு வந்து படிக்க வச்சிருக்காங்க. ஆனால் இந்த குடும்ப வருமானத்தை பெருக்குவதற்கு எங்க அம்மா பட்ட கஷ்டங்கள், அது பல எக்ஸ்ட்ரா ஒர்க் மாதிரி பால் வியாபாரம், அரிசி வியாபாரம் செய்வது, பிளஸ் எங்க அம்மா என்னை படிக்க வைத்ததற்காக வந்து எங்களுடைய நிலத்தையும் எழுந்திருக்காங்க. ஒரு மணி வெண்டை கொடுத்து நிலத்தை எழுந்தது. அந்த காலத்துல வந்து மணி வெண்டை வந்து 50%, 60%, 100% பல வீட்டுல ரொம்ப வறுமையிலே மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அது சுதந்திரம் அடைந்து ஆரம்ப கட்டத்தில் காலம் இந்தியாவே ஒரு வறுமையிலே உழுந்து கொண்டு இருக்கும் பொழுது எங்கள் குடும்பம் அதில் ஒன்றாக இருக்கிறது. அந்த சூழ்நிலையிலே எங்க அம்மா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வேண்டியதுனால அந்த வறுமையை என்ன ஒரு பெரிய தாக்கமாக இருந்தது. இக்காலத்தில் நான் படித்து பட்டம் பட்ட பிற்பாலும் நாங்கள் வேலைக்கு போய் எங்க குடும்பத்தை விட டெவலப் பண்ணதை விட எத்தனையோ குடும்பங்கள் இதே மாதிரி வறுமையில் வாடி இருக்கும் போது ஏன் என்னால் ஒரு சிறிய முயற்சி செய்து நம்ம பல குடும்பங்களை ஏன் காப்பாற்ற கூடாது? என்ன என்னுடைய காலேஜ் பருவம் தெரியும், அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கும் போது எனக்கு இந்த எண்ணங்கள் வந்து கொண்டே இருந்தது. அது தாக்கத்தினால்தான் நான் வந்து ஒரு சமூக சேவராக ஆக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தினால்தான் நான் வந்து ஒரு பாதையை ஆகியும் நிறைய சேவைகள் செய்யலாம் என்று நினைத்தேன். அந்த அடிப்படையில் தொடரும் போதும் அதுவும் எனக்கு விருப்பம் தான். நான் வந்து திருப்பவும் இதே லைனுக்கு வந்து ஒரு சமூக சேவையை செய்யக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்புகள் நானே உருவாக்கி கொண்டு இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கின்றேன். என்னுடைய பாவர்ட்டி தான் ஒரு காரணம், எங்க அம்மாவுடைய ஒரு ஒத்துழைப்பு தான் இருக்கிறோடைய காரணம். என்னுடைய குடும்பம் மட்டும்தான் டெவலப் ஆயிருக்கும். அப்ப மத்திய குடும்பத்துக்கு 5 பேரும் வந்து ரொம்ப வறுமையிலே இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருந்திருக்காது, ஒரு ஜலசி உருவாக்கி இருக்கும். இருந்தாலும் எங்க அம்மா கஷ்டத்துக்கு ஒரு வித்தியாக இருக்க வேண்டும். அதே மாதிரி எத்தனையோ பெண்கள் கஷ்டப்படுறாங்க, அவங்களையும் நம்ம டெவலப் பண்ணணும். ஏதாவது ஒரு சாதனை படைச்சாகணும், அவங்களுடைய உழைப்பு வீணாக கூடங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு முயற்சி எடுத்து நான் முயற்சி செய்தேன். பட் ஓரளவுக்கு என்னுடைய சாதனை படிக்கின்ற ஒரு இந்த அவார்டுக்கு அப்புறம் ஒரு ஃபீலிங் என் மனதில் உருவாக்கி. கண்டிப்பா அந்த ஒரு தீர்க்கமான எண்ணம் தான் வந்து இன்னைக்கு ஒரு ஆலமரமா வளர்ந்துருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா எவ்வளவு விதமான சாதனைகள் நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படிங்கறத நான் படிச்சிருக்கேன். நீங்க வந்து இப்ப பேசும்போது சொன்னீங்க, நீங்க ஒரு பாதிரியார் ஆகும் விருப்பப்பட்டீங்க. நீங்க படிச்சது கூட தியாலஜி படிக்க ஆரம்பிச்சீங்க. அப்போ அந்த ஒரு எண்ணம் இருந்த பொழுது எந்த ஒரு தருணத்துல, எந்த சந்தர்ப்பத்துல உங்களோட எண்ணங்கள் வந்து இந்த சமூக சேவை அப்படின்னு நினைச்சு பாதிரியாரா இருக்கும்போது இந்த ஐவிடிபி ஆரம்பிச்சு அந்த மாதிரி வந்து எப்ப நீங்க அந்த மாற்றம் எப்ப வந்தது? நான் வந்து அந்த காலத்துல வந்து இப்ப நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் வந்ததுனால ஒரு பாதிரியை ஆணாக நிறைய சமூக சேவை செய்யலாமே என்ற நோக்கத்தில்
தான் நான் சேர்ந்தேன். பாதுகாவி நிறைய பேர் மனமாற்றம் செய்ய வேண்டும் என்று நான் சேரவில்லை. என் உடல் ஆகும் வந்து நிறைய சேவைகள் செய்ய வேண்டும் என்று சேர்ந்தேன். அந்த படிப்பு காலத்திலையும் வந்து எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைத்தது. நான் வந்து பங்களாதேஷ் வார் நடக்கும் பொழுது அந்த வார்டில் போய் எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு எனக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைத்தது. போனால் வந்து ஜியாலஜி படிக்கும் போது மகாராஷ்டிரா டாக்டர் போகும்போது கிடைத்தது. என்னோட படித்தவர்களுடைய நிறைய சொல்லுவாங்க, நீ காட்டும் ஆர்வம் வந்து சோசியல் ஒர்க்கில் தான் அதிகமாக காண்பிக்கின்றாய், ஒரு எழுச்சியை காண்பிக்கும்போது என்னோட படித்தவர்கள் சொன்னார்கள். ஆமாம், நான் அதுக்காக தான் சேர்ந்தேன். பட் என்னோட இடங்கள் சரியா தப்பா எனக்கே சந்தேகமாக இருக்கின்றது என்று நான் நினைத்து கொண்டு இருக்கும்பொழுது, எனக்கு 1975 ஒரு ஃபாரஸ்ட் நடுவில் ஒரு நாற்றமலை என்ற பஞ்சாயத்தில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது. அங்கே போய் தங்கி அந்த மக்களுடைய பாவர்ட்டியும் சஃபரிங்கும் மைக்ரேஷன் ஸ்டார்வேஷன் இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரிலீஜியம் வந்து ஒரு முக்கியமே கிடையாது. ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு அதுதான் முக்கியம், அன்றாட தேவைகள் பசி பட்னி நாம் அதற்கு வேலை செய்தால் சரி என்று நினைத்து நாங்கள் எந்த நோக்கத்துக்காக பாதி ஆகும் என்று நினைத்தோம் அதே நோக்கத்தை முழுமையாக அழிவதற்கு எல்லா மக்களுமே அழிவதற்கு ஒருவேளை நான் பாதுகாப்பு செய்தால் அது ஒரு பயாஸ் ஆட்டிடியூட் இருக்கும், அதையும் முடிக்க வேண்டும். நாம் மற்ற மக்களோட வேலை செய்து ஒரு தலைமையாக இருக்கும் என்றுதான் அது ஆறாமல் வந்து ஒரு சோசியல் ஒர்க்கராக ஆக வேண்டும் என்றுதான் அதை விட்டு நான் 1979 நிறுவனத்தை உருவாக்கக்கூடிய எனக்கு ஒரு சூழ்நிலை கிடைக்கிறது. திருச்சியில போய் பெண்ணால் வேலை செஞ்சு 77 அங்க போய் நாற்றாம் பாலியல் தங்கி வேலை செய்தேன். ஆரம்ப கட்டத்தில் என்னோட பயன்ற பணம் இல்லாததுனால நான் ஒரு என்னால் முடிஞ்ச மட்டும் என்னுடைய சொந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் பணம் ரைஸ் பண்ணி நைட் ஸ்கூல் அப்படின்னா அந்த பாலஸ் உள்ள ஸ்கூலுக்கு தான் அப்போ வந்து எங்கேயுமே ஸ்கூல் கிடையாது, போக்குவரத்து கிடையாது, எழுத்து ஃபெசிலிட்டி கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் செஞ்ச ஒரே ஒரு காரியம் வந்து அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் சென்டர் கொடுக்கணும், இவை அடிப்பட்ட ஒரு காயம் தலைவலி காய்ச்சிக்கு ஒரு மருந்து கொடுக்க வேண்டும். பிளஸ் வந்து இந்த நிறைய பிள்ளைகள் வந்து மாடு மாடு மேய்க்கிற பிள்ளைங்களுக்கு படிப்புக்கே போகுதில்லை, ஸ்கூலுக்கும் போகுதில்லை. அவங்களுக்கு நைட் ஸ்கூல் ஆரம்பிச்சு ஒரு 20 நைட் ஸ்கூல் ஆரம்பிச்சு கட்டுமஸ் லைட்ல ஆரம்பிச்சு அந்த கல்வி பணியை தான் நான் முதல் கல்வி பணியும் ஒரு நைட் பண்ணி தான் முதல் ஆரம்பிச்சேன். கடிதம் விவசாயம் செய்ய முடியவில்லை. பிளஸ் கல்வி ஒரு ப்ராப்ளம், அந்த கல்விக்கு உடனே தீர்வு காண முடியாது. இந்த நைஸ்கிங்கிறது ஒரு டெம்பரரி சொல்யூஷன் ஃபார் த பீப்புள். பட் இருந்தாலும் வந்து அந்த மாடு மாடு மேய்க்கிற பிள்ளைங்க படிக்க வேண்டும் என்பதற்காக நைஸ்கிங் கொடுத்தேன். ஆனால் கல்விங்கிறது வந்து அது வந்து அரசு நாள் தீர்க்க வேண்டியதால் பிற்காலத்தில் வந்து அரசு பள்ளிகள் உருவாக்கப்பட்டு ஓரளவுக்கு கல்வியில் இருந்த அந்த இடத்தில் வந்து கல்வி பிரச்சனை இல்லாமல் இருக்கின்றது. ஆனால் அந்த தண்ணிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம். அந்த மழை பெய்ய தண்ணி வந்து அது விட்டு அந்த ஏரியாவுக்கு போகிறதுனால ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கிற ஒரு கான்செப்டே வந்து 1979 கொண்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் நப்பாடு வங்கி கூட வந்து இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கிறது கான்செப்டை மக்கள் வச்சு கொண்டு வந்தாங்க. அப்படி சிறு சிறிய தடுப்பணிகள் கட்டி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணி வாட்டர் டேப் இன்க்ரீஸ் பண்ணி ஜனங்களுக்கு வந்து ஒரு அக்ரிகல்ச்சரில் ஹோப் கொடுத்தது. அது வந்து ஏன்னா அதர்வைஸ் வந்து அக்ரிகல்ச்சர் தான் ஜனங்கள் மைக்ரேட் ஆகி போயிடுறாங்க, அவங்க எந்த வித வேலை வாய்ப்புகள்லாம் போயிருந்தனால ஃபர்ஸ்ட் அந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்ணி வாட்டர் டேப் இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வரும்போது அந்த பெண்கள் சங்கம் ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சு ஒரு 10 சங்கம் அதில் ஆரம்பித்தோம் நாட்டாம்பாளையத்தில். பட் அந்த சங்கம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. மக்கள் வந்து நேர்மையாக இருந்தாங்க. பெண்கள் வந்து வாங்குற கடனை கரெக்டாக கட்டுறது, வீட்டு ஒழுங்காக வர்றது, இதெல்லாம் பார்க்கும்போது மேபி நாலு தூரம் பெண்கள் மூலிமா செய்யலாம் என்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. அதே சமயத்தில் அரசு மூலிமா, தமிழ்நாடு அரசு மூலிமா இவ்வாறுங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து அப்போ கவர்மெண்ட்டில் கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்தில் பெண்கள் மூலிமா சில ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தபோது அதோடு இணைந்து நிறைய டெக்னாலஜி நம்ம வந்து இவ்வாறு ப்ராஜெக்டில் கண்டுபிடிச்சி கற்றுக்கிட்டதுனால அந்த பெண்கள் சங்கம் மூலிமா உருவாக்கி டெவலப் பண்ண முடியும் நினைச்சு அது 1985 ஒரு பெண்கள் சங்கம் ஆரம்பிச்சு இன்றைக்கு அது ஆலம்பரமாக வளர்ந்து பெரிய திட்டத்தை உருவாக்கி பெரிய சேவையை செய்திருக்கின்றது. நிறைய ஸ்கீம் வந்து இந்த பெண்கள் சங்கம் மூலிமா தான் நாங்கள் கொண்டு வரணும். பெண்கள் சங்கம் ஒரு பெரிய வெஹிக்கிள் இல்லை, பஸ் மாதிரி. அந்த பஸ்ஸில் வந்து யூ கேன் பி ஆல் டைப் ஆஃப் ஸ்கீம்ஸ். இப்போ பெண்கள் போது அவங்க ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டா பெண்கள் தான் வந்து குடும்பத்தை பற்றி நினைக்கிறாங்க. நீங்கள் ஒரு குடும்பத்தை எடுத்து காலையில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் ஏஞ்சி ஒரு டீ ஷாப் போயிட்டு அவங்க பலகையான பாலிட்டிக்ஸ் பேசுவாங்க. ஆனால் பெண்கள் வந்து காலையில் ஏஞ்சி வீட்டை கூட்டுறது, க்ளீன் பண்ணுறது, தண்ணி எடுக்கிறது, சமைக்கிறது, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது, கணவனுக்கு சாப்பாடு கொடுக்குறது, திரும்பி வேலைக்கு போகிறது, திருப்பி வந்து குடும்ப வேலை செய்வது, 24 நேரமும் அவங்க பெண்களுக்கு வந்து குடும்பமே கவனம் இருப்பதனால் நம்ம பெண்களை யூஸ் பண்ணால் கண்டிப்பாக குடும்பத்தை டெவலப் பண்ண முடியும். குடும்பம் டெவலப் பண்ணுறதுனால கிராமம் டெவலப் ஆகும். கிராமம் ஒரு மாசத்துக்கு வந்து 20 லட்சத்துக்கு ஒருத்தர் சாண்ட் ட்ராக்கிங் வாங்குறாங்க. ரீலி
சில்ட்ரன் ஆர் யூசிங் ரியலி தி கமிங் ஜெனரேஷன்ஸ் ரியலி ப்ராடக்ட் அது வந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து எனக்கு ஒரு சந்தோஷம் வேறு எந்த ப்ராஜெக்ட் எனக்கு வர கிடையாது உண்மையிலே அது வந்து ரியலி வண்டர்ஃபுல் அண்ட் நவ் பீப்புள் ரியலைஸ் தட் ரியலைஸ் பண்ணி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி ஈவன் மெம்பர்களே அப்ரிஷியேட் பண்ணி தேங்க் பண்ணுறாங்க சில்ட்ரன் தேங்க் பண்ணுறாங்க இந்த ப்ரோக்ராம் வந்து கம்பைன் பண்ணி நான் கொடுத்து சக்ஸஸ் பண்ணதுக்காக இதுதான் நான் ரொம்ப ரொம்ப விரும்பி கஷ்டப்பட்டு செஞ்ச ஒரு ப்ரோக்ராம் ஆனால் இதெல்லாம் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சாலும் இன்னைக்கு அது ஒரு சந்தோஷம் எனக்கு கொடுத்துருந்தது கொஞ்சம் ஜெனரேஷன் வந்து இந்த டிசிப்ளின் காப்பாற்றப்பட்டு இருக்கின்றது அதாவது எஜுகேஷன் ஆகட்டும் ஹெல்த் ஃபீல்ட் ஆகட்டும் இல்லை விமன் எம்பவர்மெண்ட் இது மாதிரி பல துறைகள் வந்து உங்களோட சாதனைகள் நீங்கள் கண்டினியூ பண்ணி செஞ்சுட்டே தான் இருக்கீங்க இவ்வளோ ஒரு சாதனைகள் செய்யும் போது கண்டிப்பாக விருதுகள் அப்படிங்கிறது வந்து தேடி வரும் உங்களுக்கு நிறைய விருதுகள் வந்திருக்கு ஸ்டேட் லெவல் ஆகட்டும் டிஸ்ட்ரிக்ட் லெவல் நேஷனல் பட் அது எல்லாத்தையும் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முக்கியமா இந்த வருஷம் இந்த 2012 உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விருது ஒரு அங்கீகாரம் அதாவது எல்லாருமே நம்ம தமிழ்நாடே பெருமைப்படக்கூடியது ஏன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஐ திங்க் இதுதான் 6வது நபர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ரொம்ப உயரிய விருதான மக்சஸே விருது வந்து இந்த வருஷம் உங்களுக்கு வழங்கியிருக்காங்க கண்டிப்பா உங்க குடும்பத்தினர் மட்டும் இல்ல தமிழ்நாடே ஒரு குடும்பமா வந்து அதை நினைச்சு பெருமைப்படக்கூடிய கண்டிப்பா ஒரு விஷயம் அது எனக்கு நம்ம நிறைய இந்த ஒரு பாவட்டினா நம்ம ஒன்லி இந்த பணத்தை மட்டும் பாக்குறோம் ஒரு
அடிப்படை பிரச்சனைகளை பார்க்கின்றோம். அந்த உமன் எம்பவர் பண்ணுகிறது அந்த ஒன்லி பணத்தில் மட்டும் இல்லை, அன்றாட வாழ்க்கையில் ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப்பு, கல்ச்சுரல் பயாஸ் ஆட்டிடியூட் டுவர்ஸ் உமன், இது மாதிரி நிறைய வயலன்ஸ் அகேன்ஸ்ட் உமன் நிறைய இருக்கின்றது. அதனால என்னுடைய நோக்கங்கள் இப்போ வந்து ஒன்லி பவர் வந்து எக்கனாமிக்கல் அப்லிஃப்ட்மெண்ட் பார்க்காம வைரஸ் ரியல் வைரஸ் இந்த உமன் இந்த ஃபேமிலி லெவல் வில்லேஜ் லெவல் மற்ற லெவல் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஓப்பன் ஆகியோரை பார்த்து எந்த வித வைலன்ஸ் இல்லாத எகெயின்ஸ்ட் உமன் எந்த வைலன்ஸ் இல்லாத ஈக்குவாலிட்டி இந்த ஃபேமிலி அது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் ஈக்குவாலிட்டி இல்லைன்னு சொல்ல வரேன்னா இப்போ எங்கிட்ட நிறைய எங்கள் குழுக்களில் வந்து பார்க்குறேன், அது ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்குது, பையனை மட்டும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க, பொண்ணை வந்து தமிழ் மீடியம் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. சரி அங்கேயும் பாருங்க பயஸ் ஆட்டிடியூடு. அது அதே மாதிரி இப்போ சாப்பிடும்பொழுது பையன் தட்டை வந்து பெண் பிள்ளைகளை கடுவு வைக்கிறாங்க. ஒரு ஒரு அம்மா வந்து சிக் ஆகிட்டாங்க, ஹஸ்பண்ட் வந்து அந்த மனைவியுடைய துணியை வாஷ் பண்ணுறது கிடையவே கிடையாது, அவங்க அம்மா வந்து ஊர்லேருந்து வந்து தான் வாஷ் பண்ணுங்கிற சூழ்நிலை வருகின்றது. அதனால வந்து நம்ம உண்மையிலேயே நம்ம நிறைய நேரங்கள் என்ன பண்ணுகின்றோம்னா ஒன்றே பாவர்ட்டிங்கிறது வந்து ஒன்று பொருளாதார அடிப்படையில் தான் பேசுகிறோம், ஆனால் வந்து அதோட மோசமான பாவர்ட்டிங்கிறது வந்து பேஷ் ஆட்டிடியூட், கல்ச்சரல் ஆட்டிடியூடு, லூ டவுன் ஆன் உமன் எகேன்ஸ்ட் இந்த ஃபேமிலி லெவலில் தான் அதிகமாக இருக்கின்றது. சில பெண்கள் பேசும்போது இங்கே சாப்பாடு இல்லைன்னு கூட பரவாயில்ல சார், என்னுடைய வீட்டுக்காரையை வந்து வந்து என்னை ஒழுங்காக ட்ரீட் பண்ணாங்கன்னா போதும்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால என்னுடைய முக்கியமான மெசேஜ் வந்து அந்த வயலன்ஸ் அகேன்ஸ்ட் உமன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஈக்குவாலிட்டி அகேன்ஸ்ட் உமன் வெரி இம்பார்ட்டன்ட், அண்ட் வி ஷுட் கிரியேட் ஒரு பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்பியரை வந்து கிரியேட் பண்ணுறது தான் உண்மையான டெவலப்மெண்ட். ஒளி பணத்தை நோக்கி மட்டும் போகாமல் ஒரு டோட்டாலிட்டியாக ஒரு கல்ச்சரல் எம்பவர்மெண்ட்டோட போனால் பெட்டராக இருக்கும் நான் நினைக்கிறேன். சார், இவ்வளவு சாதனைகள் சேவைகள் தொண்டுகள் எல்லாம் செய்யறதுக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களோட மனைவி மகளே மருமகன் எல்லாருமே வந்து இந்த உங்களோட என்ன சொல்றது உங்களோட கோல்ல வந்து அவங்க உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்றாங்க இல்லையா? அவங்க அவங்களோட பார்ட்டிசிபேஷனை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் கடந்த 35 ஆண்டுகளாக இந்த வேலை செய்து கொண்டு வருகின்றேன். ஆனால் என்னுடைய நேரங்கள் காலையிலிருந்து சாயந்தரம் நைட்டு மட்டும் இதே வேலையை இருக்கிறதுனால இதற்காக என் மனைவி பட்ட கஷ்டங்கள் தனிமை ரொம்ப அதிகம். அது கலர் போனால் சாயந்தரம் வரனால வீட்டில் அவங்க தனிமை இருக்கிறாங்க. என் மனைவி வந்து அது நேரடியாக எனக்கு வந்து வேலை செய்யறதுனாலும் அவங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம், அவங்க சிங்கப்பூர் பேஸ்ட் ஒரு பர்சனாக இருக்கிறதுனால அவங்களுக்கு தமிழ் வந்து எழுதப்படுத்தி தெரியாது, அதனால அவங்க அதிகமாக என்ன